நல்ல சலைத்தில் ஜி சேகரன் அவர்களே, கே ராஜன் அவர்களே, இந்த வாழ்த்துறை வழங்கிட்டு சென்ற வாராகி அவர்களே, மற்றும் இந்த படத்தின் கதாநாயகன் கதாநாயகி இயக்குனர் தயாரிப்பாளர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம டைரக்டர் பேசும்போது எப்படி இந்த படம் உருவானதுங்கிறத டீட்டெயிலாக சொல்லி கூட இருந்தவங்களே இந்த எல்லாரையும் அறிமுகப்படுத்தி ஒரு நன்றி கடந்த செல்ஃப் இருக்கிறார்னா நிச்சயமாக இந்த ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய ஆளாக வருவார் அவர். ஏன்னா இந்த மாதிரி நன்றி நன்றி மறக்காமல் இருக்கிறவங்க இன்றைக்கி சினிமாவில் வந்து ரொம்ப கம்மி. அது ராஜன் சார் சொன்னார், உங்களுக்கு விசுவாசங்கிறது எப்பயுமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போது அரசியல்லையும் சினிமாவிலையும் பார்த்திங்கன்னா விசுவாசங்கிறது இல்லை, அது இருக்கிறவங்க ஒரு நாள் பெரிய ஆளாக வந்துடுவாங்க. அதுக்கு வந்து நம்ம டைரக்டர் உதாரணம். அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பாளரோட வந்து காரைக்காலில் வந்து நகை வியாபாரினாங்க. இன்னும் நல்ல இன்னும் நீங்கள் 40 படம் எடுக்கலாம் நீங்கள், ஏன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவார் அவர். ஏன்னா அது பையனை கதாநாயகனால் நீங்கள் தைரியமாக படம் எடுக்கலாம். அதுமாதிரி வியாபார தளங்கள் இன்றைக்கி நிறையா உருவாகி இருக்குது. எப்படின்னா வந்து கரெக்டாக அந்த சார் சொன்ன மாதிரி தயாரிப்பாளரை தவிர அந்த கண்டென்ட்டை எல்லாருமே சம்பாதிச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த ஓட்டைகளை அடைச்சி அதெல்லாம் லீகலைஸ் பண்ணிட்டாலே நிறையா வந்து ப்ரொடியூசருக்கு பெனிஃபிட் தான் அது. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாத்துலேயுமே வந்து அதுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. கியூபை பற்றிலாம் சார் சொன்னார், 12,500 ரூபான்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் இப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து கியூபு கூட பேச்சுவார்த்தை நடத்தி 4,500 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. வித் ஜிஎஸ்டி கேட்டிங்கன்னா ஒரு 5,000 ரூபாய்க்குள்ளே வரும் அது. ஸோ அது வந்து சிறு முதலீட்டு படங்களுக்காக இப்போ வந்து அதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அது 80 வரைக்கும் 8, அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து மினிமம் 8, மேக்ஸிமம் 24 தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மானியத்துக்கு வந்து அது எலிஜிபிளாக இருக்கும். பட் இது வந்து சிறு முதலீட்டு படங்கள்ங்கிறது அந்த ஒரு 3 நாள் தான் எப்பயுமே கலெக்ஷன். அதனால வந்து மேக்ஸிமம் ஒரு 50 தியேட்டர் வரைக்கும் போடுவாங்க. ஆனால் தயாரிப்பாளர் விரும்பினாலும் தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது இப்போது. ஏன்னா ரொம்ப 80 தியேட்டர் 100 தியேட்டருங்கிறேன், அப்புறம் பார்த்தா 30 தியேட்டர் 40 தியேட்டர் 25 தியேட்டர் சுருங்கிறது. ஸோ அது வந்து சரியான ஒரு, இப்போ என்னென்ன படம் எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி, அந்த படத்தை மார்க்கெட்டிங் பண்ணி தியேட்டரில் கொண்டு போய் வைக்கிறது ரொம்ப பெரிய சிரமமாக இருக்குது. அதுக்காக சில டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிலாம் இருக்குது, அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அந்த பிராண்டுக்கு வேண்டி உங்களுக்கு வந்து தியேட்டர் நிறைய கிடைக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லரையும் பார்த்தோம், நம்ம சாங்கையும் பார்த்தோம், இதுக்கு மிகப்பெரிய நிறுவனங்களே போட்டி போகிற அளவுக்கு நல்லா எடுத்துருக்குறீங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, நீங்கள் யார்கிட்டையும் அசிஸ்டண்டாக இல்லை, நேரடியாக படம் பண்ணுறீங்க, அதாவது தயாரிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு இதே இல்லாமல் நீங்கள் இந்த அளவுக்கு சிறப்பாக படம் எடுத்துருக்கீங்கன்னா அது மிகப்பெரிய பாராட்டக்கூடியது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து என்ன ஒரு ஹைலைட்டான விஷயத்தை நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்கீங்களா தெரியாமல் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல, எப்படி ஒரு ரூபாய் நோட் ரிசர்வ் பேங்க்ஸில் வந்து கவர்னர் சிக்னேச்சர் இல்லைனா செல்லாதோ அது மாதிரி ரியாஸ் கான் நீங்கள் போட்டிருக்கீங்க. டெஃபினட்டாக இந்த படம் வந்து, ஏன்னா நடிச்ச படம்னா சென்டிமெண்ட்டாக எப்பயுமே சக்ஸஸ்ஸாக இருக்குது. ஸோ அந்த ஒரு இதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கு ஒன்றே அதிர்ஷ்ட தேவதை துணை இருக்கான்னே சொல்லலாம். நம்ம பொதுவாக வந்து படம் இன்றைக்கி வந்து படம் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வர்றாங்க. ஒரு தொழில் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்கிறதா இருந்தால் கூட ஒரு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் ஜெராக்ஸ் கடை வைப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், எது இருந்தாலும் ஓகே. ஆனால் சினிமா மட்டும் பணம் இருந்தால் படம் எடுக்க வந்துடலாங்கிறத ஒரு தப்பான கான்செப்டில் இருக்குது. உங்களுக்கு அமைஞ்ச டீம் நல்ல டீமாக அமைஞ்சதுனால நீங்கள் மிகப்பெரிய இந்த ஒரு படம் வந்திருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த தேஜாவை பற்றி சொன்னாங்க, தேஜா இது மாதிரி நிறைய கம்பெனிகளுக்கு வந்து பின்னணியிலேருந்து உதவிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி தான் ஸ்டேஜ் ஏற்றி ஒருத்தர் டைரக்டர் நன்றி சொல்லியிருக்கிறாரு. முதல்ல அதுக்கே அவருக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தோட பிஆர்ஓக்கள் வந்து 2 பேர் வேலை செஞ்சுருக்கிறாங்க, ஒன்று நிதி ஸ்ரீராம், இன்னொருத்தர் நரேஷ் அப்படிங்கிற ஜான். இந்த 2 பேருமே என்கிட்ட உதவியாளராக இருந்து இன்றைக்கி தனியாக வந்து படம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மேலும் அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன்.